ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்ன நியூஸ்னு அவங்க வீடியோ போய் பார்க்கலாம். இங்கே வந்து புறா முட்டை போட்டுட்டு சாப்பிட்ணு நினைப்பீங்க. புறா முட்டை போடல, வேறு ஒரு குட் நியூஸ் என்னென்னு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் இருக்குது சொன்னால. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓ இந்த ரெண்டு புறாவை தான். இது வந்து கர்ணபுர ஃபீமேலு, அது வந்து கர்ணபுர மேலு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தேன். நேற்று நைட்டு வீடியோ போகலான்ட்டு இருந்தேன். கரண்ட் இது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நைட்டில் இருட்டாக இருந்துச்சா, அதனால் இன்றைக்கி காலைல வீடியோ போகலான்னு. அப்புறம் இது சொல்ல தான் வீடியோ பண்ணேன். ஃபீமேலு வந்து அஞ்சு களி தான், மேலும் பார்த்திங்கன்னா அஞ்சு களி தான் ஆகுது. டே போட்டிருக்கேன். அப்புறம் வேறு எந்த அப்டேட் இல்லை. புறா வந்து மேரிங் பண்ணிட்டு தான் இருக்கணும், முட்டை விடல. முட்டை விட்டால் நான் வீடியோ பண்ணுறேன். அப்புறம் உங்கள்கிட்ட இது மாதிரி புறா இருந்தே வீடியோ பண்ணினே, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அது வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான். அந்த வாட்ஸ்அப்புக்கு நான் எனக்கு அந்த வீடியோ அனுப்புனீங்கன்னா நான் நம்ம சேனல்லே வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை, இதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணினேன். இங்கே ரெண்டு ரோமர் சிக்கு சாதா புறா, அந்த ரெண்டு டைமிங்கு. இங்கே டைமிங் கிளாஸு, இது ரெண்டும் கர்ண புறா. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 புறா இருக்குது, ஒரு சிக்கு, 8 புறா, ஒரு சிக்கு. முஸ்கி புறா ஒன்று வீட்டில் இருக்குது, அது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடலான் இருக்கேன். விட்டோடனே நான் அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி அப்டேட். அது வந்து ரெண்டு அஞ்சு களி தான், ரெண்டும் ஜோடி சேர்ந்துச்சு. ரெண்டும் முட்டை போட்டதில் ஒரு முட்டையில் அது வந்துச்சு, இன்னொரு முட்டையில் வந்துச்சு. ஒரு வீட்டில் வந்தது தான் ரெண்டுமே, அதனால் ரெண்டும் ஜோடியாக தான் இருக்குது. ஜோடி சேர்த்த வேணாம், ரெண்டும் ஒன்று தான் நிற்கிது. ஆனால் அது இன்னும் சாப்பாடு தான் போட்டேன், அரிசி பச்சை பயிறு பொட்டுக்கடலாம் போட்டேன். நான் எல்லா புறாவும் சாப்பிச்சு, அந்த புறா சாப்பிடல. அது வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், அதுக்கு புதிய இடத்துக்கு அதனால் பயம் இருக்கும், அதனால் சாப்பிடல. அதை கொஞ்சம் நாடு கழிச்சு சாப்பிடும். டேப் போட்டு வச்சுருக்கேன், பழக்க வச்சிட்ருக்கேன். அப்புறம் அஞ்சு களி தான் ஆகுது, ரெண்டு புறா இருக்கும். கர்ணபுறா வந்து நான் இதுக்கு முன்னாடி வளர்த்தது கிடையாது, இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து பழகிடுமா அப்படின்னு சொல்லுங்கள். அஞ்சு களி தான் ஆகுது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழகிடுமா, எத்தனை நாளில் பழக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து என் ஃப்ரெண்ட்டை கேட்டது தான், கர்ணபுரா 1.5 மாதத்தில் பழகிடும், சிக்கனா 5 களி தான் ஆகுதுன்னா 2 வாரம் 4 வாரமே போதும் அப்படின்னு சொன்னான். நீங்கள் சொல்லுங்கள், அது கரெக்டாக இல்லை பழகமா அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், உங்களோட வீடியோ எதாவது இருந்தால் அனுப்புங்க, நான் அதை எடிட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்குன்னு வச்சிங்கனா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறையா புறா வீடியோ உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.